வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தங்கமணி சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது மாங்காய் பிடிக்குதுன்னு தங்கள் இயலாமையை மறைக்கிறது. நான் என்ன சொன்னேன், அங்கே வந்து அரசியல் கட்சிகள்லாம் வந்து தூண்டி விட்டாங்கிறாரு. எந்த கட்சின்னு சொல்லுங்கள், நீங்கள் போல பொறுத்து போகுதா சொன்னீங்களே. நாங்கள்லாம் அந்த தூத்துக்குடி மக்கள், எங்கள் மாவட்ட சார் ஹென்றி அந்த ஊரில் வாழ்கிறவர். இதில் அந்த மாவட்டமே பாதிக்கப்படுது. அங்கே சுற்றுப்புறம் பார்க்குறப்ப எல்லாரையும் அழைப்பு கொடுக்குறப்ப இவங்களும் எங்கள் பர்மிஷனோட கலந்துக்கிறாங்க. அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் எதிர்க்கார் முதல்வர் அறிக்கையில் சிலர் விஷமிகள் அல்லது ஆன்டி சோசியல் எலிமெண்ட் பூந்து பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உளவுத்துறை என்ன பண்ணது, கியூ பிரான்ச்செல்லாம் இருக்கு, 100 நாளாக அங்கே வந்து மக்கள் இதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்காம நீங்கள் அதை வந்து யார் அலர்ட்டாக இல்லாமல் வெஜிலண்ட்டாக இல்லாமல் தூங்கிட்டு இன்றைக்கி இது மாதிரி வந்து நீங்கள் கையாளத்தனம்னு சொன்னால் கோபம் வருது. அங்கே நடந்தது என்ன, துப்பாக்கி சூட படுகொலைன்னு சொன்னால் கோபம் வருது அவங்களுக்கு. ஏன்னா துப்பாக்கி சூடுபட்டு எல்லாம் வந்து கண்ணை மூடி கொண்டு படுத்திருக்காங்கன்னு சொல்லணுமா? பொதுமக்களுடைய மனநிலையை சொல்கிறோம். அடுத்தது வந்து இவர் வந்து அங்கே இருப்பேன்னார், பாடி வாங்குற, நான் ஒன்றும் சொல்லலை, இவர் காலில் உழுவுது. இன்னொன்று, நம்ம டாஸ்மாக் மந்திரி தங்கமணி என்ன ஒரு சுயநிலையோடு பேசுகிறாரா என்னன்னு தெரியல, வாப்போன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காரணம், உள்ளார போயிட்டு வர வேண்டியதாக நாங்கள் போலீஸ்லாம் இல்லாமல் நாங்கள் போயிட்டு வந்தோம்ல, நீங்கள் தான் இருந்தீங்களே, அதுமாரி தனித்தனியாக அங்கே உள்ளார போக சொல்லுங்கள், மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டு வர சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நானே என்ன சொல்கிறேன், இப்போ தான் அங்கே அமைதி திரும்பிகிட்டு இருக்கு. அங்கே வந்திருக்க புதிய கலெக்டரும் எஸ்பியும் இதை சரியாக அணுகிற மாதிரி தெரியுது. அதனால இது வந்து நிலைமை கட்டுக்கிடங்கன்னா, நம்ம வீடு வீடாக போய் நாங்கள் அங்கே பலியானவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் ஒன்று அவங்கள ஆறுதல் படுத்தி வந்தோம். அவங்க நீங்களாம் கூட இருந்தீங்க, நாங்கள் யாரையும் தூண்டி விடலை, அதுக்கு முன்னும் தூண்டி விடலை. 100 நாள் போராட்டம் வந்து எதனால் நடக்குது, எதனால் இந்த அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் முடியுது, அரசாங்கம் கொடுக்கக்கூடாது, நிரந்தரமாக மூடணுங்கிறதுக்காக அந்த போராட்டம் நடக்குது. இதை வந்து இந்த இவ்வளோ பெரிய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம், ஏன்னா படுகொலைன்னு சொன்னால் அவங்க கோச்சிக்கிறாங்க, அந்த துப்பாக்கி சூட்டுக்குலாம் படுகொலைன்னு சொல்லி சொன்ன நான் தவறுன்னு சொல்கிற அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறேன். அந்த துப்பாக்கி சூட்டு மேலே இறந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் தீர்வு காண்பீங்க. முதலமைச்சர் உள்ளார வந்து ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு, ஃபோட்டோவை காமிச்சு அதை காமிச்சு. சிலர் பூந்தாங்கங்கிறாங்க, பொதுமக்கள் திரண்டு வந்தாங்கங்கிறாரு. பொதுமக்களை அங்கே வந்து பேரணி நடத்த, அங்கே வந்து ஒரு நாள் முழுவதும் போராட்டம் நடத்த, முற்றுகை போராட்டம் நடத்த அனுமதிச்சுட்டு 144 எதுக்கு போடுறாங்க? ரெண்டுமே கான்ட்ராவாக இருக்குதுன்னு சொன்னால் கோபம் வருது. அது நம்ம டாஸ்மாக் மந்திரி நிதானம் இல்லாமல் பேசுகிறாரு. முதல்வரே வாய்ப்பு தான் உட்கார்ந்துருந்தார். அவங்க வந்து திமுக குற்றம் சொல்கிறாங்க, திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர் தூண்டி விட்டதாக சொல்கிறாரு. அது சொல்லணும்ல, பொத்தம் பொதுவாக சில அரசியல் கட்சிகள் சொல்கிறது தவறுன்னு நான் கண்டிச்சு அவர் அறிக்கையில் உள்ளதை ஏற்கனவே பேட்டியில் இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் அங்கே இங்கே போராட்டத்துக்கு அந்த போராட்ட குழுவினரை அவங்கள போய் அமைதிப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். அவங்க வீடுக்கெல்லாம் போனது என்ன, திரு தமிழரசன் இறந்துருக்காரு. அவங்க வீட்டில் போனப்போ அவங்க சகோதரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் போராட்டம் பண்ணுற போகிறோம், எங்களை காவல்துறை கைது செய்யும், 4 நாள் கழித்து வருவோம்னு சாப்பாடு முட்டையோடு போயிருக்காரு. போலீஸ் குறி வச்சு அவங்கள சுட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். யாரும் இடையில இன்டர்வியூன் பண்ண முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறார். நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி நான் தூக்கிட்டு இருந்துச்சா காவல்துறை, நீங்கள் அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? துணை முதலமைச்சர் சொன்னார் ஆர்கே நகர் தொகுதி தேர்தலப்போ, நாங்கள்லாம் அசந்திருந்த நேரத்தில் தினகரன் வந்து அங்கே ஜெயிச்சுட்டா மாதிரி இவங்களுடைய காவல்துறை இந்த அரசாங்கம் அசந்து போயிருந்துச்சா? அவங்களுடைய இயலாமை தானே இது, கவர்மெண்ட்டோடைய இன்எஃபிஷியன்சி. கவர்மெண்ட் இதில் சரியாக செயலாற்றலாம். அவங்க எதுக்காக, அவங்க 22 வருஷமாக போராடுறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ 100 நாளாக எதுக்காக சொல்கிறாங்க, மார்ச் 31 அந்த ஆலையுடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு, சுற்றுச்சூழல் கிளியரன்ஸ் முடியுது, இந்த நேரத்தில் வாய்ப்பாக பயன்படுத்தி ஆலயம் மூடுங்கன்னு. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம்தான் இதை மூடுவேன்னு எடுத்தவங்க. அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் கோரிக்கையை ஏற்று பண்ணியிருந்தா என்ன, இத்தனை பேர் உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், இவ்வளோ பேர் உயிரை பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதை எடுத்துகிட்டு இந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வெக்கக்கேடா இல்லை. அம்மா வந்தால் கூடங்கூடம் பிரச்சனை எப்போ ஹேண்டில் பண்ணாங்க, இந்த பிரச்சனையில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் அங்கே அமைதி திரும்பிட்டு. இன்னும் இவங்க நேற்று போய் முந்தா நாள் போய் அங்கே திரு அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளார போயிட்டு வந்தப்போ என்ன நினச்சிட்டு தெரியும் உங்களுக்கு,
திரு பன்னீர்செல்வம் போகிறப்ப எங்களுக்கு தெரியாத அங்கே போலீஸை நிறுத்திக்கிட்டு நடுவில் நடந்து போயிட்டு மக்களை ஆறுதல் சந்திச்சேங்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன முழு பூசணிக்க சோத்தில் பார்த்த கதையாக சொன்னால் யாரும் நம்புவாத. உள்ளார வந்து அரசாங்க பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி நின்று அரை மணி நேரம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. யாரோ சிலர் சமூக விரோதிகள், ஏன் சமூக விரோதிகள் உள்ளார போனதை உங்கள் காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? ஐஜி இன்டெலிஜென்ஸு சத்யமூர்த்தி, நான் தினகரன் எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு, எத்தனை மணிக்கு தூங்குறாருன்னு பார்த்துட்டு இருக்க சத்யமூர்த்தி உளவு புலி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? உளவுத்துறை இவ்வளோ பெரிய காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உளவுத்துறை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆட்சியில் அது பண்ணாங்க இவங்க பண்ண. அம்மா இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? இது திரு முதல்வர் பழனிசாமி அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு எடுத்ததுக்கெலாம் எந்திரிச்சு பேசுகிறாங்களே, இந்த அமைச்சர்களுக்கு வெக்கமா இல்லையா? அதை விட்டுட்டு அந்த டாஸ்மாக் மந்திரி நிதானம் தவிர என்ன ஒருமையில் பேசி அப்புறம் வருத்தம் தெரிவிக்கிறார். ஒரு மனிதன் தன்னை மீறி பேசிவிட்டு தன் வார்த்தையை தவறு என்று மன்னிப்பு வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு இருக்கிறப்ப இவங்கெல்லாம் நிதானத்தில் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவங்க வந்து ஏதாவது சொல்லி இங்கே சட்டசபையில் ஏமாத்தணும்னு பார்க்குறாங்க. இங்கே ஷோ நடத்திட்டு இருக்கார் ஒவ்வொரு இதாக எடுத்துகிட்டு காமிச்சிக்கிட்டு. இவர் என்ன சொல்லணும், இந்த அரசியல் கட்சி தூண்டி விட்டுச்சு. இவங்க பொத்தாம் போதும் அரசியல் கட்சிகள் தோண்டி விட்டுச்சுன்னா அங்கே மக்கள் பொதுமக்கள் போராட்டம்ன்றாங்க. ஹென்றி அந்த ஊரில் வசிக்கிறவர், அந்த ஊரில் உள்ள வணிகர், வணிகர் சங்கத்தில் அவங்க உள்ளவங்கெல்லாம் நாங்கள் போராட்டத்துக்கு போகிறோம் வாங்கன்னு கூப்பிட்டு போய் என்ன கேட்டார், நீங்கள் போயிட்டு வாங்க அமைதி வழி போராட்டத்தோட போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அங்கே இதை மாதிரி நடந்துட்டு அதுக்கு காரணம் வந்து இந்த அரசாங்கத்தின் கையாளகத்தனன்னு சொன்னால் என்ன கோபம் வருது? கோபப்படுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி முதல்ல உங்களுக்கு இருக்கா? ஏன்னா பதவியில் உட்காந்துட்டா போதுமா உங்களுக்கு? எதை வேணாலும் பேசுவீங்களா? இதெல்லாம் எத்தனை நாள் உங்களை விட இருந்தவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. குறிப்பாக எனக்கு பதில் சொல்கிறேன்னு எழுந்திரிச்சு நிதானம் தவறி அந்த அமைச்சர் பேசுகிறாரு. இது கேட்டால் நான் அவங்கள மரியாதை குறைவாக பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அவர் மரியாதை தரக்குறைவாக பேசுகிறாரு. ஒருமையில் பேசிவிட்டு அதை விட்ரா பண்ணுறாரு. விட்ரா பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? நிதானம் இல்லாமல் ஒரு அமைச்சர் பேசுகிறது நன்றியா? இதே இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் கூட நாளைக்கு நாங்கள் தவறாக பேசிட்டோம்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்க. அதனால் தெய்வாதீனமாக அங்கே மக்கள் அவர்கள் அங்கே வந்து அந்த ஆலயம் மூடணும் அப்படிங்கிறதுல அவங்க போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இதில் வந்து ஒரு தற்காலிக ஒரு வெற்றி தான் இது ஆலயம் மூடினதுங்கிறதுலாம். நிரந்தர முடிவுக்கு அமைச்சரவை கூடிய அதை வந்து பர்மனண்டாக மூடுவோம்னு பண்ணியிருக்கணும். சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து பண்ணால் தான் அதுக்கு இன்னும் லீகல் வேலிடிட்டி இருக்குது. சும்மா ஒரு அரசாணை என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் அந்த ஆலய நிர்வாகம் என்ன சும்மா இருப்பாங்களா? அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதில் நான் சொன்னேன் காவேரி மேலாண்மை வாரியம் விஷயத்தில் எப்படி நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலையே, அவர் வேலையாக தான் இருந்துச்சு கத்துறாங்க. ஒருத்தர் கூட அங்கே போக தைரியம் இல்லை. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த சண்முகநாதன் எனக்கு நண்பர் தான். அவர் அந்த பக்கமே நாங்கள்லாம் பார்க்கல, அந்த மாவட்டத்துக்காரர் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் நேற்று தானே போய் இறங்குறாங்க உள்ளார, அங்கே அமைதியெல்லாம் திரும்பிட்டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. ஏன்னா மக்கள் நல்லவர்கள். அவர்கள் அங்கே அங்கே ஃபோட்டோவை காமிக்கிறார், இவங்கெல்லாம் யார் போய் அடித்தாங்கன்னு. அவங்கள இந்த நிலைக்கு ஆளாக்கினதே இந்த அரசாங்கத்துடைய கையாளகத்தன்மை தான். இவங்க வந்து ஏதோ போராட்டம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இது மக்கள் சொல்கிறது வேறையாக இருக்குது. அந்த பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் கோவப்படுவாங்க. கேட்டால் தினகரன் வந்து போராட்டத்தை தூண்டுறாரு, அது கிடையாது. மக்கள் அந்த வீடு வீடாக போடப்ப அவங்க சொன்ன வெர்ஷனுக்கும் இங்கே வந்து முதலமைச்சர் சொல்கிற வெர்ஷனும் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் அமைதி வேணும்னு தான் அங்கே இருந்தோம். அமைதி திரும்ப அடுத்த நாள் வந்து கடம்பூர் ராஜ் வர்றாருன்னா கிளம்பி வந்தார். நாங்கள் போய் சுற்றிக்கிட்டு இருந்தால் எங்களால் போராட்டத்தை தூண்டி விட்டோம், அவரை பிடிச்சி நிறுத்தி கேட்டாங்கன்னா தப்பாயிடுன்னு கிளம்பி வந்தேன். நான் என்றைக்கு மார்ச் வரியிலேருந்து பாடி வாங்குற வரைக்கும் இருப்பேன்லாம் சொல்லலை. ஆஸ்பத்திரி போனப்போ அங்கே படுகாயம் அடைந்தவரை என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க, காவல்துறையோட நடவடிக்கை பயமாக இருக்குது, எங்கள் வீட்டு இளைஞர்கள் எல்லாம் கைது செஞ்சுருக்காங்க, நீங்கள் இருங்க என்னான்னு பாருங்கள், எங்களுக்கு அரசாங்கத்து மேலே நம்பிக்கையாக இருந்தேன். அங்கே போய் எஸ்பியை பார்த்தோம். 196 பேர் அவங்க மேஜிஸ்ட்ரேட்டு விடுதலை பண்ணதுக்கப்புறம் போய் எஸ்பியை டைரெக்டாக கேட்டேன், இல்லீகல் டிடென்ஷன் இருக்கான்னு. இல்லைன்னு அவர் உறுதி கொடுத்தாரு. கலெக்டர் மேலேயும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு, அதை சரியாக ஹேண்டில் பண்ணுவார், குறிப்பாக கலெக்டர் ஒழுங்காக நடந்துக்கணும். ஏன்னா அவர் என்ன வார்த்தை கொடுத்துருக்காருன்னா, அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கார். அதை நம்பி தான் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க சொன்னாங்க. அதை வந்து இது மாவட்ட ஆட்சித்தலைவர் காப்பாற்றிக்கணும், அதுதான் உண்மை. ஏற்கனவே இருந்த கலெக்டர் எஸ்பியை காப்பாற்றி விட்டுருக்காங்க இவங்க. அவர்கள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை. அவங்க வந்து இந்த போராட்டத்தை யாரோ இவங்க சொல்கிற மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட் சமூக விருதை உள்ளார போகிறத தடுக்காமல் காவல்துறை என்னது இருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறது இல்லையா?
அந்த ஊரில் ஒரு ஊரில் 10,000 பேர் தடவில் அதை யாரோ ஊடுருவதை கண்டுபிடிக்க முடியாதா? தூத்துக்குடிக்கு வர்ற ஆள்களை மானிட்டர் பண்ணியிருக்க முடியாதா? எதுக்கு இத்தனை பிராஞ்சி இருக்குது? எதுக்கு ஐஜி இன்டெலிஜென்ஸு கீழே இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை இருக்குது? எதுக்கு கியூப் பிராஞ்சி வச்சுருக்காங்க? இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, இதெல்லாம் சும்மா பேருக்கா? அதனால் இவங்க சும்மா இங்கே சோக காமிக்கிறதெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க. உண்மையாக நிரந்தரமாக அந்த போராட்டம் மக்கள் மனநிலையில் உள்ள போராட்டம் அடங்கணும்னா அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். அதற்கு இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு தங்களது விளக்கங்களை கூறி மக்களை இன்னும் கொதிக்கின்ற மாதிரிக்கு உருவாக்குறோம். நாங்கள் அது மாதிரிலாம் இல்லை, அது அது அவங்க அவங்களுடைய இதெல்லாம் நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் அவைக்கு வருவேன், செல்வேன். இவர்கள் இது மாதிரி செல்கின்ற பொய்களுக்கெல்லாம் எதிர்த்து பதில் சொல்லுவேன். மக்களை ஏமாத்துறதெல்லாம் வெளிக்கொண்டு வருவாங்க. துப்பாக்கி சூட்டிற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்ட்டு, அது அதாவது அது பற்றிலாம் எனக்கு தெரியாது. நம்ம எதாவது சொன்னால் உடனே நம்ம டாஸ்மாக்கு தங்கமணி என்ன பண்ணுவார், தினகரன் தூண்டி விடுறாருன்னு. நான் வந்து உண்மையாக நாங்கள் போனது ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், அங்கே போய் மக்களை பார்க்கணும், அவங்கள வந்து இந்த அமைதிப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் போனோம். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நான் அன்றைக்கே சொன்னேன், இன்றைக்கி சொல்கிறேன், நாங்களும் இதில் பொலிட்டிக்கல் மைலேஜோ ஓட்டு வாங்கணுங்கிறதுக்கெலாம் போகலை. நம்ம உறவினர்கள் மாதிரி எங்கள் சித்தப்பா இறந்தப்போ போய் அங்கே உட்கார்ந்த மாதிரி, மேலூர் சாமி நண்பன் இறந்தப்போ அங்கே போய் உட்கார்ந்த மாதிரி, அங்கெல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் தானே நம்மளுக்கு. அவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இது மாதிரி காக்காவை சுடுற மாதிரி நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ளியிருக்காங்க. அதுக்காக போகிறோம், இருக்கோம் நாலு நாள். அது வந்து அது அங்கே நான் போயிட்டு கூட அடுத்த நாள் வந்திருக்கலாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு. பட் அங்கே அவங்க கேட்டாங்க, நீங்கள் இருங்க, போலீஸ் வந்து இவங்க வந்து ஆட்களை வந்து இரவெல்லாம் கைது செய்கிறாங்க, அதனால வெயிட் பண்ணோம். அடுத்த நாள் வந்து நல்ல வேலை அங்கே மேஜிஸ்ட்ரேட்லாம் வந்து அதிலலாம் ரிலீஸ் பண்ணதுனால காவல்துறை பின்வாங்கிட்டு இஷ்டப்படி யாரையும் கைது பண்ணுறதெல்லாம் விட்டாங்க. எல்லாத்தையும் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையை அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஒழுங்காக இனியாவது விழித்து கொண்டு இவங்க வந்து செயல்படலைன்னா இது போன்ற தமிழ்நாட்டில் இது மாதிரி நிகழ்வுகள் வராமல் இவங்க இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க வீட்டு உயிர் போகாமல் பாதுகாத்தா இவங்களுக்கு நல்லது. அவங்க சொல்லுவாங்க முதல்வர் வந்து அதெல்லாம் பதவியில் விலகுவார், அவர் அவரை தூக்கி கூட வெளில மக்கள் தூக்கி போடுற வரைக்கும் அவர் வந்து விலக மாட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.